அந்த லவ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், இன்டிமசி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இன்டிமசினா லவ், லவ்னா இன்டிமசி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ அந்த எஜாகுலேஷனுங்கிறது நம்ம செமன் சொல்கிறோம். செமனில் ஒரு 1-2% தான் ஸ்பார்ம்ஸ் இருக்கும். அப்போது செக்ஸ் அப்படின்னு வரும்போது புது புது விஷயங்கள் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். யாருக்காக இருந்தாலும் ஓகே, திஸ் இஸ் ஹவு இட் வில் கோ, அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ நிறைய பேர் என்ன ரிவ்யூஸ் வருவோம் அப்படின்னா, மேம் இது என் வாழ்க்கை வேலைக்கு வச்சுங்க, எனக்கே சிரிப்பாக இருக்கும். செக்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிறது அது வந்து இல்லீகலான ஏதோ ஒரு கொலை கொடுத்து வச்சு ட்ரக்ஸ் மாதிரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் தப்பு, கல்யாணம் ஆன உடனே அதெல்லாம் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் என்ன க்வெஷ்சன்ஸ் இருக்கும்னா, அந்த கன்சம்ஷன் ட்ரை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் லீக், அதாவது ஸ்பெர்ம் உள்ளே போனதுக்கப்புறம் சீக்கிரமாகவே ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வெளியே வந்துடுத நான் பார்க்குறேன் அப்படின்னு நிறைய லேட் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு கன்சம்ஷன் சான்சஸ் ரொம்ப கம்மியா, இல்லை அதுக்கு அது அது வேஸ்ட்டா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செமனில் வெறும் ஒரு 1-2% மட்டும்தான் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஓகே, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, செமனே ஸ்பெர்ம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த எஜாகுலேஷனுங்கிறது நம்ம செமன் சொல்கிறோம். செமனில் ஒரு 1-2% தான் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். அப்போது அது வந்துட்டு அந்த எஜாகுலேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் மோர் ஆர் லைக் ஒரு நல்ல ஒரு மீடியம், அந்த ஸ்பெர்ம்ஸ்க்கான ஒரு நல்ல ஒரு மீடியம். அதை எடுத்துகிட்டு போய் அந்த யூட்ரஸ்க்குள்ளே அப்படி விடுது. அப்போது ஒன்ஸ் இது உங்கள் பாடிக்குள்ளே வந்துருச்சு, அந்த ஃபீமேல் பாடிக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு இருக்கும்போது ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் அந்த இதுலேருந்து கலந்துட்டு அது பாட்டுக்கு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும், ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எஜாகுலேஷன் வந்து இட்ஸ் மோர் ஆர் லைக் ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியே வரதா செய்யும். எல்லா எஜாகுலேஷன் எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இந்நேரத்துக்கே வந்துட்டு வயிறு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அதோட பர்பஸே என்ன அப்படின்னா அதுதான், அதனால அது வெளியே வரதா செய்யும். அது நினச்சி அச்சோ நான் இருந்திருந்து நாளெல்லாம் பார்த்து வி மேட் லவ் பட் ஸ்டில் அது வெளியே வந்துருச்சு, அப்போ இந்த மாதம் எனக்கு சான்சஸே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அது வெளி வரதா செய்யும் என்னதா இருந்தாலும். ஸோ பெட்டர் இதை பற்றிலாம் அவங்க கான்வர்சேஷன் வச்சுக்கிறத விட உனக்கும் எனக்கும் இருக்க கம்ஃபர்டபிலிட்டி பற்றியோ இல்லை அவங்க அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணுறதை பற்றி பேசினாலே அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஆமாம், ஸோ இதை பற்றிலாம் நம்ம பேசும்போது எனக்கு சொல்லுங்கள் மேம், அது என்ன அந்த உயிர்மை, சோல் கனெக்ஷன், அந்த கப்பல் போர்ட் கேம், அது என்னது ஆக்சுவலாக? ஓகே, உயிர்மைங்கிறது என்னோட பிராண்ட் நேம். அது மூலியமாக தான் நான் வந்துட்டு ஃபெர்டிலிட்டி ப்ரீ கன்செப்ஷன் கிளாஸஸ் ப்ரெக்னன்சி லேபர் மேனேஜ்மெண்ட் ப்ரெஸ்ட் ஃபீடிங் இது எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். சோல் கனெக்ஷன், தி சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறது ப்ரீ கன்செப்ஷன் அப்படிங்கிறது என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். நிறையா பேர் வந்துட்டு நிறைய பேரோட டவுட்ஸ் கிளியர் பண்ணுறது, நிறையா பேரோட லைஃப்பில் நம்ம ஓகே நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு நல்ல உருப்படியான ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். நம்மளால நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கம்மியாகுது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நிறைய ப்ரீ கன்செப்ஷன் கிளைண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இந்த லவ் மேக்கிங் ப்ராசஸ் லவ் மேக்கிங்காகவே இருக்காது. ரொம்ப லவ்வபிள் கப்பலாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பார்த்துப்பாங்க, நிறைய கேர் இருக்கும், நிறைய லவ் இருக்கும். பட் அந்த இன்டிமசி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கையா, விஷயம் இருக்கு இல்லையா, அந்த லவ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், இன்டிமசி இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, இன்டிமசினா லவ், லவ்னா இன்டிமசி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. ஸோ அந்த இன்டிமசி அப்படின்னு வரும்போது அதில் நிறையா இன்டிமசி இருக்குது, ஃபிசிக்கல், எமோஷ்னல், ரெக்ரியேஷன் இந்த மாதிரி நிறையா இருக்குது. செக்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃபிசிக்கல் இன்டிமசி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போது இந்த இன்டிமசி ஃபேக்டர் எங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸ்டார்டிங்லலாம் நல்லா இருந்தது, ஆனால் இப்போ வந்துட்டு அப்படியே டவுன் த லைன் கொஞ்சம் போக போக அப்படியே இந்த கன்செப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ட்ரை பண்ண இதெல்லாம் போகும்போது ஒரு லல் க்ரியேட் ஆகிருச்சு அந்த இன்டிமசியில். எங்களுக்கே அது ஃபீல் ஆகுது, என்னடா இது போய் அப்படிங்கிற மாதிரி, ஓகே பேபிக்காக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் வந்துட்டு எங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஹாப்பியாக இருங்க, புது புதுசாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வாங்க. ஈவன் வென் யூ ஆர் மேக்கிங் லவ் எவ்ரிடே த சேம் திங், எல்லா நாளும் ஒரே பொசிஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல், எப்படி வந்துட்டு எல்லா நாளும் இட்லி 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 சாப்பிட்டா உங்களுக்கு போர் அடிக்குதோ, ஒரு நாள் இட்லி உப்புமா, இன்னொரு நாள் பொடி இட்லி, இன்னொரு நாள் மசாலா இட்லி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக வருது இல்லை, அதே இட்லி தான், அதில் கொஞ்சம் முன்ன பின்ன அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மாற்றி அப்படி எடுக்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அது நமக்கு நல்லா பிடிக்கவும் செய்யுது. அதே மாதிரி
செக்ஸ் அப்படின்னு வரும்போது புது புது விஷயங்கள் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. யாருக்கா இருந்தாலும் ஓகே, திஸ் இஸ் ஹவு இட் வில் கோ. அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கக்கூடாது, உங்க ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடாது. அது ஒவ்வொரு நாளுமே இட் ஷுட் ஃபீல் நியூ, ஒரு புதுசாக ஃபீல் ஆகணும். அண்ட் வந்துட்டு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகணும். நிறைய ப்ளே கொண்டு வாங்க, நிறைய விளையாடுங்க. உங்களுக்குள்ளே ஒரு இன்னர் சைல்டு இருக்கும், அதெல்லாமே அப்படியே வச்சுருங்க. நிறைய ஃபோர் ப்ளேலாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்வேன். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது ஓகே மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லும் போது ஓகே பண்ணோன்னு தோணுது, அதுக்கப்புறம் சில டைமில் மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இனிஷியேட்டிவ் இதுக்காக ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது அது அப்படி தான் வந்து இந்த சோல் கனெக்ஷன் நான் கொண்டு வந்தேன். நான்லாம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்லாம் உருவாக்குவேன் அப்படின்லாம் நான் நினச்சே பார்க்கல. ஸோ நம்மளது மோஸ்ட்டாக அந்த சர்வீஸ் ஓரியன்டாக தானே, அப்படி தான் போகும். ஸோ நான் ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவேன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த ப்ரீ கன்செப்ஷன்லேருந்து இதை நான் ரெகுலராக நிறையா ஃபேஸ் பண்ணி சரி, ஒரு ஜாலியாக இந்த கப்புள்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்தது தான் சோல் கனெக்ஷன். அண்ட் அது வந்து ஒரு செக்ஷுவாலிட்டி எஜுகேட்டர் கிட்டேருந்து வந்ததுனால மார்க்கெட்டில் நிறைய அடல்ட் போர்ட் கேம்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆனால் அது எல்லாமே என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோன்னா ஒன்லி செக்ஸ் 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 அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு இன்டிமசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் இன்டிமசி, ரெக்ரியேஷனல், எமோஷனல் இன்டிமசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்போ என்னோட போர்ட் கேமில் அது எப்படி இருக்கும்னா கன்சர்ன்ட்டுக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அந்த ரூல் புக்லேயே வந்துட்டு என்ன தான் அதெல்லாம் கேமாக இருந்தாலும் ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா யூ ஷுட் ரெஸ்பெக்ட் இட் அப்படிங்கிற சில விஷயம் இருக்கும். அண்ட் தென் இப்போ ஒரு ட்ரூத்தான ஒரு கேமாக இருக்கட்டும், ஒரு டாஸ்க் ஒரு கேமாக இருக்கட்டும், அது எமோஷனல் இன்டிமசி, அவங்களோட ஃபேவரட் மீல் வந்து குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்கிறதா இருக்கும். எமோஷனலி கனெக்டட்னா இட் வில் பீ பியூட்டிஃபுல்லா. சோ ஆமா, எல்லாத்துலயுமே ஒரு இம்பாக்ட் இருக்கும். நீங்க சொல்ல வரது அதுதான், எமோஷன் இன்டிமசி நல்லா இருக்குது அப்படின்னா அது ஃபிசிக்கல் இன்டிமசிலேயே ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஃபிசிக்கல் இன்டிமசி நல்லா இருக்குன்னா அது எமோஷன் இன்டிமசி. அதே மாதிரி ரெக்ரியேஷனல், வென் யூ பிளே சம்திங் டுகெதர், ஒன்றா வந்துட்டு ஷட்டில் விளையாடுறது, ஒன்றா எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில டாஸ்க் எல்லாம் வரதுனால இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் எங்ககிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறத விட இது ஒரு கேம் மூலியமாக அப்படி ஒன்று வருதுன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன ரிவ்யூஸ் வருவோம் அப்படின்னா, மேம் இது என் வாழ்க்கை விளக்கி வச்சுங்க, எனக்கே சிரிப்பாக இருக்கும். எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மா அப்பெல்லாம் சிரிப்பாங்க, பாரு என்னெல்லாம் ஃபீட்பேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நல்லா இருக்கும். ஒரு கப்பல் வந்துட்டு நம்மளால இந்த கேம்லாம் விளையாடி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க இன்டிமசி திருப்பி ஸ்பைஸ் அப் ஆகி ஓரளவு நல்லா வருது அப்படின்னு இருக்கும்போது வாட் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் திஸ். நைஸ். இது மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. ஆமா ஆமா, இருக்கிறது. ஸோ இது ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. தேங்க் யூ. பட் நீங்க எப்படி இதை எப்படி யோசிச்சிங்க? நீங்க உங்க வீட்ல எல்லாம் எதுவும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு க்வெஸ்சன் வரும். ஃபஸ்ட்டு நான் போய் சொல்லும் போதும் ஒரு மாதிரி மேலும் கிளியும் பார்த்தாங்க அது இருந்தது. அது வந்து இனிஷியல் ரியாக்ஷன் எல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனது தான். இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அது எப்படி சொன்னாங்க அப்படின்னா எனக்கு ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதெல்லாம் செட் ஆகாது உனக்கு, நீ வந்துட்டு மோர் ஆஃப் இந்த மாதிரி நீ சொல்லி கொடுக்குற, நீ கவுன்சிலிங் கொடுக்குற, நீ பண்ணுற, அதுதான் உனக்கு செட் ஆகும், இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது மா, இதை நான் ஒரு ப்ராஃபிட்காக பண்ணவே கிடையாது, ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமாக பண்ணுற ஒரு விஷயந்தான், இல்லை தப்பு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஒரு ஒரு 10 நாள் வந்துட்டு டெய்லி பிரெயின் வாஷ் அப்படியே அதை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். நானாக வந்துட்டு சில கிளைண்ட் ஃபீட்பேக்லாம் சொல்லுவேன், பாருமா இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி டைம்லலாம் அந்த போர்ட் கேம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது அதெல்லாம் இருந்தது. ஒன்ஸ் ஓரளவு ஓகே முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிட்ட உடனே சரி நான் முடிவு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் எப்பயுமே. ஃபஸ்ட்டு தான் சொல்லி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டு அதே தெரிஞ்சுது எனக்கு. நிறைய பேர் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு என்ன இவங்க இவங்க அம்மா அப்பா இதுக்கெல்லாம் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறது இருக்குல்ல, அதெல்லாம் எங்கள் வீட்டில் மைண்டே பண்ணல. நான் கூட அதுக்கெல்லாம் யோசித்தேன், இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா ஏதாவது கஷ்டப்படுத்துமா ஏதாவது பேசுறது அப்படின்னு. இப்போ வந்துட்டு அவங்களே பயங்கரமாக பேசிட்டு வந்துடுவாங்க, யாருக்காவது கல்யாணம் நடக்குது அப்படின்னா கூடு நம்ம போர்ட் கேமே கிஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இனிமேல் யார் வேணாலும் இது மாதிரி பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்துட்டு நான் இப்போல்லாம் எங்கேயாவது மேரேஜ் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட போர்ட் கேமே போய் கிஃப்ட் கொடுக்கறது, கொடுக்கறதுக்கு
கேலண்டர் கொடுக்கறதுக்கு இத கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். அதே வெரி சப்போர்ட்டிவ். எங்க அப்பா தான் பாதி நாள் போய் கொரியர்லாம் பண்ணிட்டு வருவாரு. சூப்பர். ரெண்டு பேருமே ரிட்டையர் ஆயிட்டாங்க இல்லையா, அதனால வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அவங்களுக்கு வந்து உங்க கிளையண்ட்ஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அவங்க எந்த விதத்துலயும் வந்துட்டு என்ன சொல்றது, ஸ்டார்டிங்ல எல்லாமே வந்து நான் உயிர்மை ஆரம்பிச்ச புதுசுல ஃபர்ஸ்ட் மந்த் வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணது அப்படிங்கிறது 2,586 ரூபீஸ். ஓகே, நான் வந்து ஒரு 70,000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இது வந்து நான் வேணாம்னு சொல்லிட்டேன். அண்ட் ஐ டென்ட் ஜாயின் வேணான் இல்லை எனக்கு அது வேணாம் எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதனால அவங்க இருந்துட்டு தே வர் குவைட் டிசப்பாயிண்டட். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, உனக்கு ரொம்ப திமிர் இருக்கு, இவ்வளோ இதை விட்டுட்டு நீ பாரு இப்போ 1 மந்த்ல நீ என்ன ஏர்ன் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. மா எனக்கு கொஞ்ச நேரம் டைம் கொடு, ஒரு குழந்தை எடுத்தோடனே எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருமா, அது ஃபஸ்ட்டு தவளரும் அப்புறம் நடக்கும், அந்த மாதிரி தான் இதுவும். நான் ஹாப்பியாக இருக்கேன், ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அந்த 2,586 ரூபீஸ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த மாதம் தான் எனக்கு கையிலேயே படிக்க முடியல. பட் ஒரு 6 மந்த்ஸ்லேயே வந்துட்டு வேர்ட் ஆஃப் மவுத் தான் நிறைய பேர் வந்து உயிர்மை ஜாயின் பண்ணாங்களே. நான் நிறையா வந்துட்டு என்ன சொல்கிறது, அட்வர்டைஸ் அந்த மாதிரிலாம் இப்போ வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்க என் பேஜில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபீட்பேக்கே பெருசாக போட மாட்டேன். அது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேன். சில டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், ஃபீட்பேக் போட்டால் என்னை பற்றி இதோ நானே நிறையா போட்டுக்கிற மாதிரிலாம் இருக்குது, எல்லோரும் திட்டுவாங்க. ஸோ அப்பப்போ இருக்கும் சில விஷயம் நானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வேர்ட் ஆஃப் மவுத், ஏ இவங்க கிளாஸ் நல்லா இருக்கு நீ போய் அட்டன் பண்ண, அப்படி வரவங்க நிறைய பேர் எனக்கு. ஸோ அம்மா அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி. யாராவது வந்துட்டு இப்போ வெளியில ரெகக்னைஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா, அது எல்லாமே எதனால, உயிர்மை மூலியமா நான் பண்ற சர்வீஸ்னால தானே வருதுனால. அம்மா கிட்டே வந்து சிலர்லாம் தேங்க் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்னு சொல்லும் போதெல்லாம் அம்மா கண் கலங்கிடுச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய அவார்டு இதெல்லாமே நான் வாங்கியிருக்கேன், பட் ஸ்டில் அந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மா கண் கலங்கச்சுன்னா, அதுதான் வந்துட்டு சே ஏதோ நான் பண்ணிட்டோண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் அது. அம்மா அப்பாவுக்கு என்னைக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறேன் எப்பயும் நம்ம பண்ணுவோம்ல, நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம், இதெல்லாம் நீ வெளியே வச்சுக்கோ. அது ஒரு இது சொல்லுவாங்களே, நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வீட்டுக்கு நீ தொடப்ப கட்டதா அப்படின்னு. அப்பா மட்டும் நான் ரொம்ப சின்ன பிள்ளை ஆயிடுவேன், சின்ன பிள்ளை நீ எல்லாம் இதுலலாம் தலையிடாத அப்படின்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சண்டைலாம் சால்வ் ஆன பின்னாடி ரொம்பலாம் நினைக்காது. எங்கள் வீட்டில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் எங்கள் அப்பா வந்து பயங்கரமாக திட்டுவேன், எங்கள் அப்பா அவனை சரியாக திட்டுவார், அப்புறம் அடுத்த நிமிஷமே நான் சாப்பிட்றடா வாடா அப்படின்னு, ஆப்பா சாப்பிட்ற அவ்வளோ தான், அதோட முடிஞ்சிடும். நாங்கள் கேரி பண்ண மாட்டோம், எனக்கு அது எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அந்த சண்டை அப்படி முடிஞ்ச உடனே இவ சொல்றதெல்லாம் கேட்கணும் சரிதான் அப்படின்பாங்க, ஆனால் அந்த மூமெண்ட் அதை கேட்க மாட்டேன். ஸோ இந்த போர்ட் கேம் அதை பற்றி பார்த்தோம் இல்லையா, இப்போ செக்ஸ் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. நம்ம தான் சும்மா இந்த டில்டோ மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரியும், பட் அது மாதிரி நிறைய இருக்கு ஆக்சுவலாக செக்ஸ் டாய்ஸ் அப்படின்னும் போது. அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாமா இப்போ? ஆக்சுவலி கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதெல்லாம் பேண்ட் அலௌடே கிடையாது, இப்போ தான் அது வந்து அலோவ் பண்ணுறாங்க, நிறையா அது யூஸ் பண்ணுறாங்க. பட் யூஸ் பண்ணுறவங்கள எப்படி பார்க்குறாங்க, பிகாஸ் நமக்கு காண்டம்க்கு எப்படி ஒரு ஒரு ஃபீல், ஐயோ அதை போய் வாங்குறதுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட், நிறைய பேர் வந்துட்டு அதை வாங்குறதுக்கு எம்பாரஸ்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி அந்த செக்ஸ் டாய்ஸ்க்கும் ஒரு சிலருக்கு அது கப்பிள்குள்ளேயே ஒரு எம்பாரஸ்மெண்ட் இருக்குது. நான் ஒரு ஒரு மேல் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டாய் வாங்குறேன், இல்லை ஒரு ஃபீமேலுக்கு ஒரு டாய் வாங்குறேன், அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஒரு எம்பாரஸ்மெண்ட், இது எப்படி நான் அவங்ககிட்ட சொல்கிறது, இது மாதிரி அவனை இருக்கிறது நான் எப்படி என் பார்ட்னர் கிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதை நான் எப்படி என் ரிலேஷன்ஷிப் கிட்ட கொண்டுட்டு வருது, அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படிலாம் இருக்கும். அண்ட் அதர் ஹேண்ட் வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, கன்சம்ஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னா பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா, சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி இந்த செக்ஸ் டாய்ஸை டீட்டெயில் தான் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ஸ் டாய்ஸ் அப்படிங்கிறது அது வந்து இல்லீகலான ஏதோ ஒரு கொலை குற்றம் வச்சு ட்ரக்ஸ் மாதிரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ப்ளஷர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நீடு தான், பேசிக் நீடு தான். எப்படி ஒரு பசிக்குது சாப்பிட்றோம் அந்த மாதிரி தான் ப்ளஷர் அப்படிங்கிறது ஒரு பேசிக் நீட். இதை வந்து நம்ம ரொம்ப வந்துட்டு ரொம்ப டேபு டாப்பிக்காக அது எப்படி வந்தது அப்படின்னா, ரொம்ப அது பூட்டி பூட்டி வச்சு ஐயோ அதை பற்றி எல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் தப்பு. கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் தப்பு, கல்யாணம் ஆன உடனே அதெல்லாம் கரெக்டு. உடனே வந்துட்டு என்ன சொல்றது, சில மூவிஸ்ல எல்லாமே கூட இப்படிதான் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் இதை சொல்லவும் செய்யறாங்க, என்னது அவர் மனசு நோகாம நடந்துக்கோ, அதெல்லாம் எவ்வளவு தப்பான ஒரு வார்டு. ஓகே,
ஸோ கன்சர்ன்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ கமிங் டு செக்ஸ் சாய்ஸ் அப்படின்னு வரும்போது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதனால் எந்த வித சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ப்ராப்பர் செக்ஸ் டாய் யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப குட். இப்போது சில பேர் வந்துட்டு செல்ஃப் பிளஷருக்காக மாஸ்டர்பேஷன் இது எல்லாத்துக்காக வந்துட்டு கியூகம்பர் யூஸ் பண்ணுறது, கேரட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இப்படிலாம் யூஸ் பண்ணும்போது அதுதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஓகே, அவங்களுக்கு வந்துட்டு இரிட்டேஷன் காஸ் பண்ணும், அது வந்து கண்டிப்பாக பிஹெச் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணும், அட் டைம்ஸ் சிலருக்குலாம் உள்ள ஸ்டிக் ஆகிட்டு இது மாதிரிலாம் ரொம்ப பேனிக் இதெல்லாமே க்ரியேட் ஆகும். அப்போது இதெல்லாம் தான் நீங்கள் அவாய்ட் பண்ணணுமே தவிர்த்து ப்ராப்பரான ஒரு செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்பர் மெடிக்கலி கிரியேட் சிலிகான்லேருந்து இந்த மாதிரி இதுதான் வந்துட்டு அது உருவாகவே தயாரிக்கவே படுறாங்க. அது நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் அதெல்லாம் வராங்க. ஸோ தாராளமாக அது யூஸ் பண்ணலாம். இன்ஃபேக்ட் சில மென் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்துட்டு என் ஒய்ஃப் இந்த மாதிரி கேட்குறாங்க செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல வந்து எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகுது, என்னை விட வந்துட்டு அவங்களுக்கு அது ப்ரெஷர் பண்ணிடுமா, அது ரீப்ளேஸ் மாதிரி பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி இது வந்து ரொம்ப காமனாக கேட்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப லவ்டாக ரொம்ப பாசமான ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை விட நான் அதை பண்ணுறேன் இல்லையா, அப்போ அவர் மேலே தான் அந்த லவ் வந்து ஜாஸ்தி ஆகுமே தவிர்த்து, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கிறத விட அவர் எனக்கு அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் எனக்கு இதை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த லவ்டு ஃபீல் ஜாஸ்தி ஆகும். ஸோ நீங்களே செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் ஒய்ஃபை ப்ளஷர் பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் வரும்போது இது இன்னும் உங்களோட இன்டிமசி வந்துட்டு என்ஹான்ஸ் தான் பண்ணும். ஸோ இது எந்த விதத்துலையும் இது அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. இதுக்கு ஏதாவது ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏதாவது இது பாதிப்பு வரும் அப்படின்னா கிடையாது. மேக் ஷுர் அது நார்மலாக நீங்கள் ஃபிங்கரிங்காக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி செக்ஸ் சாய்ஸில் வரக்கூடிய அந்த வைப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஹைஜீன் ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே யூஸ் ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த ஹைஜீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாகும். ஓகே, மற்றபடி இதை வந்து கம்ப்ளீட்லி சேஃப், தாராளமாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாருமே. இந்த ப்ரெக்னன்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாமா, அதனால அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். சூப்பர். இன்ஃபேக்ட் அவங்களும் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. ஆமாம், தாராளமாக அந்த ஸ்ட்ரெஸ் போக்கிக்கிறதுக்கு இந்த மாதிரி புது புது விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது ஹெல்த்தியாக இருக்கும்போது அது ரொம்ப நல்லது.